போச்சம்பள்ளியில் அதிமுகவினர் தண்ணீர் பந்தல் திறப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. நூத்துலாப் போன்று டிகிரி வெப்பநிலை வீசுவதால் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக போச்சம்பள்ளி வரும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய அதிமுகவினர் இன்று தண்ணீர் பந்தல் திறந்து வைத்தனர். முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி இராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர் ஜெயபால், வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் தூயமணி, மாவட்ட அம்மா, பேரவை ஒன்றிய செயலாளர் டி கே திருமால், ஐடி பிரிவு செயலாளர் சீனி உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த பாலகிருஷ்ண ரெட்டி பொதுமக்களுக்கு தண்ணீர் பழம், மாங்கூல் பழச்சாறு, கேழ்வரகு கூழ், மோர், ஈழநீர் உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார். கோடைக்காலம் என்பதால் பொதுமக்கள் 11 மணிக்கு மேல் வெளியே வரவேண்டாம் எனவும், அத்தியாவசிய தேவைகளுக்காக வெயிலில் வரும்போது குடை, குடிநீர் உள்ளிட்டவற்றை எடுத்து செல்லுமாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி இராஜேந்திரன் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் வைத்தார்.